காலையில இருந்து வேலை செஞ்சுட்டு இரவு வீட்டுக்கு வரும்போது சோத்துல ஒன்ன கை வைக்கிறான். அவன் உழைப்ப வேர்வையா செஞ்சு பத்தினியோட வேலை செஞ்சு சோத்துல கை வைக்கும் போது பக்கத்து வீட்டுல டீ எடுத்தா நாம என்ன செய்வோம்? அப்பட்ட அந்த ஒரு கேள்வி கேட்டா நம்ம உடனே என்ன செய்வோம்? சாப்பிட்றதை விட்டுட்டு அந்த டீயை அணைக்க உடனே முயற்சி செய்வோங்கிறது கொஞ்சம் கூட யோசிக்காம ஒவ்வொருத்தருமே இந்த பதில் சொல்லுவோம். இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு யானை, யானைக்கு வெட்டப்பட்ட ஒரு குழியில ஒரு யானை உள்ள விழுத்துருச்சு. அந்த யானைய போற வர்றவங்கள யாருமே அந்த யானையை காப்பாற்றுறதுக்கான எந்த ஒரு முயற்சியுமே எடுக்கல. ஒரே ஒரு எறும்பு மட்டும் ஒரு கயிறை போட்டு அந்த யானைய இழுத்துக்கிட்டே இருக்கு. அப்போ எல்லாருமே சொன்னாங்களாம், சிரிச்சுக்கிட்ட நக்கல் பண்ணியிருக்காங்க, நீயோ எறும்பு, யானையோட வலிமை வேற, அதோட வெயிட் வேற, உன்னால எப்படி இப்படி இழுத்து போட முடியும் அப்படின்னு கேள்வி கேட்டான். அதே ஒரே ஒரு விஷயம் சொல்லுச்சு, என்னால முடியாதுன்னு எனக்கு தெரியும், ஒரு உயிர் போயிட்டு இருக்கு, காப்பாற்றணுங்கிற எண்ணம் என்கிட்ட இருக்கு, அதுக்கான முயற்சியை நான் எடுத்துட்டு இருக்கேன்டா. எங்கோ நடக்குது, எவனா ஆம்புலன்ஸ் போன் பண்ணுவோம், அவன் வந்துடும், அவன் காப்பாத்திடுவான், நம்ம பாட்டி நம்ம வீட்டில் வேலையை பார்க்காமலாம். இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒருத்தர் முன்னெடுப்பதற்கான காரணத்தை தவறாக திசை திருப்ப வேண்டாம். நோக்கம் ஒண்ணுதான், எல்லாருக்குள்ளேயும் ஒரு சமூக அக்கறை உள்ள மனிதன் ஒன்று இருக்கிறான். அவன் ஜல்லிக்கட்டுக்கு அப்புறம் எல்லாருக்கும் தட்டி எழுப்பியிருக்கான் அப்படிங்கிறத தமிழகம் எல்லாருக்கும் உணர்த்தி இருக்கு. ஏன்னா நம்ம செய்ய